வணக்கம். வில்வத்தில் இருக்கும் விஞ்ஞானம். தேவலோகத்தைச் சேர்ந்த ஐந்து தெய்வீக விருட்சங்களில் ஒன்று வில்வம். பாதிரி, வன்னி, மா, மந்தாரை ஆகிய ஐந்து விருட்சங்களை பஞ்ச விருட்சங்கள் என்று போற்றுகின்றன புராணங்கள். இந்த ஐந்து மரங்களில் ஒன்றான வில்வத்தை நாம் தொட்டாலே அது நம்மை புனிதப்படுத்தும் தன்மை கொண்டது. இதை ஸ்பரிசித்து உட்கொண்டாலே மோட்சம் கிட்டும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. வில்வம் சிவபெருமானின் அம்சம் என்பது மட்டுமல்ல, முருகனுக்கும் மிகவும் பிரியமானது. முருகனின் அர்ச்சனை நாமங்களில் வில்வப்பிரியா என்பதும் ஒன்று. பெரும்பாலான சிவாலயங்களில் வில்வ விருட்சமே தலவிருட்சமாக அமைந்திருக்கிறது. ஒரே ஒரு வில்வ இலையை எடுத்து பக்தி ஸ்ரத்தையுடன் உட்கொள்ள நம் பிறவியின் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிடும். திரிதழஞ்ச திரிகுணாகாரம் திரிநேத்ரஞ்ச திரியாயுதம் திரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம் ஏக பில்வம் சிவார்ப்பணம் என்ற மந்திரத்தை உச்சரித்து உண்பது பெரியோர்களின் வழக்கம். வில்வத்தின் விஞ்ஞான குணம். ஒரு தேவதையைப் போல் அதீத சக்திகள் வாய்ந்தது இந்த மரம். வில்வ இலைகளில் சுழலும் எலக்ட்ரான் தீட்சண்ணியமான அதிர்வலைகளை வெளியிட வல்லவை. இந்த அற்புதமான வில்வ இலைகளை குறைந்தது 12 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து அந்த நீரை பருகுவதால் உடலின் ஒவ்வொரு அணுவும் புத்துயிரூட்டப்படுகிறது. வில்வ இலை நீருக்குள் செலுத்திய மின்காந்த அலைகள் நம் உடலுக்குள் புகுந்து செயல்படுவதே இதற்கு காரணம். செப்பு குவளையில் வைத்த நீரில் வில்வ இலையை ஊறப்போடும் போது அதிர்வலைகளின் செயல் வேகம் மேலும் அதிகரிக்கிறது. நிலத்தில் ஆழமாக வேரோடும் வில்வ மரத்தின் வேர்கள் மண்ணை கவ்வி பற்றி நிலச்சரிவு ஏற்படாமல் காக்கின்றன. காலம் காலமாக மண்ணின் இறுக்கத்திற்கு பெரிதும் உதவியுள்ளன வில்வ வனங்கள். மருத்துவ குணம். வில்வ மரத்தின் வேர் முதல் நுனி வரை அனைத்து பாகங்களும் மருத்துவ பயன் கொண்டவை. வில்வ இலைகள் ஊற வைக்கப்பட்ட நீரில் குளித்து சோப்பு போடாமல் பாசிப்பருப்பு பொடி தேய்த்து கொண்டால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாது. வில்வ இலை தளிர்களை லேசாக வதக்கி இமைகளில் ஒத்தடம் கொடுக்க கண் தொடர்பான நோய்கள் நீங்கும். பெண்களுக்கு மாதவிளக்கின் போது அதிக அளவு இரத்தப்போக்கு ஏற்பட்டால் வில்வ இலையை அரைத்து சிறிதளவு உண்ணக் கொடுத்தால் அதிக இரத்தப்போக்கு கட்டுப்படும். வில்வ வேரை இடித்து ஒரு குவளை நீரில் கொதிக்க வைத்து அதை காய்ச்சிய பசும்பாலில் சேர்த்து தினமும் உண்ணும் ஆண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கிய வாழ்வுக்கு பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறை அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி ஆரோக்கிய பாரதத்தை உருவாக்குவோம்.